ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மண்சட்டியில் சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மண் சட்டியில் கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள், கறி மசாலா, மஞ்சத்தூள், அதோட உப்பு சேர்த்து அது கூடவே கொஞ்சம் தயிரும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். தயிர் புளிப்பில்லாத தயிர் எடுத்துக்கலாம். நல்லா கலந்தாச்சு. அது கூடவே தேவையான அளவு கொத்தமல்லி, புதினா, காரத்துக்கு கொஞ்சமாக ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இதை கூடவே அரை கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். நான் பிரியாணிக்குங்கிறதுனால கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். மண் சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே வனஸ்பதி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எண்ணெயெல்லாம் நல்லா காஞ்சதும் ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலாலாம் பொரிஞ்சதும் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம்லாம் நல்லா வதங்கட்டும். பெரிய வெங்காயம்லாம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இதுக்கு இஞ்சி பூண்டெல்லாம் வதங்கினதும் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளியெல்லாம் நல்லா வதங்கட்டும். தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் எண்ணெயிலேயே வேகட்டும். சிக்கன்னால் நல்லா எண்ணெயிலேயே வெந்துருச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா கொதிக்கட்டும். தண்ணியெல்லாம் நல்லா கொதிச்சாச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு அரிசி சேர்த்துக்கலாம். அரிசியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மெதுவாக கலந்து விடலாம். கலந்து விட்டுட்டு மூடி போட்டாச்சு. தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு வத்தனதும் வாழை இலையோட ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும் இந்த மாதிரி பண்ணால். அதனால் ஒரு பெரிய சைஸ் வாழை இலை எடுத்து பிரியாணிக்கு மேலே தம் போடலாம். வாழை இலை சேர்த்துட்டு தம் போடலாம். ஒரு பத்து நிமிஷம் கழித்து இறக்கிடலாம். மண் சட்டி அடுப்பில் இருந்து இறக்குன அப்புறமும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அந்த ஹீட் இருக்கும். பாருங்கள், நம்ம ஹெல்தியான மண் சட்டி சிக்கன் பிரியாணி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.